ஹாய் வியூவர்ஸ், இன்றைக்கி நம்ம சேனலில் ரொம்பவே சுவையான, பார்த்ததுமே சாப்பிட்ணுன்னு தோணக்கூடிய, வாயில் வச்சதும் அப்படியே நழுவிட்டு போகிற மாதிரி ஒரு அல்வா ரெசிபி தான் பார்க்க போகிறோம். இது ரொம்பவே ஹெல்த்தியான அல்வாவும் கூட, ஏன்னா இது வாழைப்பழ அல்வா. வாழைப்பழ அல்வாவை நம்ம வெல்லம் சேர்த்து பண்ணுறதுனால இது ரொம்பவே உடம்புக்கு நல்லது. ஸோ வாங்க, இந்த சுவையான வாழைப்பழ அல்வாவை எப்படி பண்ணுறதுன்னு சொல்லி வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். இன்றைக்கி நான் வந்து ஒரு 6 வாழைப்பழம் நல்லா பழுத்ததாக எடுத்திருக்கேன், மீடியம் சைஸில். நீங்கள் பெரிய பழமாக எடுக்கிறதா இருந்தால் 3-4 பழம் எடுத்துக்கோங்க. இப்போ இதை தோலெல்லாம் எடுத்துட்டு மிக்ஸி ஜாரில் இந்த மாதிரி கட் பண்ணி சேர்த்துடலாம். இப்போ இது கூட நான் வந்து 1 கப் வெல்லம் அதையும் சேர்த்துக்கிறேன். இப்போ இது ரெண்டையுமே நல்லா அரைச்செடுத்துடலாம். பாருங்கள், இந்த மாதிரி அரைச்செடுத்துக்கலாம். இப்போது ஒரு பேன் அடுப்பில் வச்சுட்டு 1 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கலாம். இப்போது இந்த நெய் நல்லா சூடானதுக்கப்புறம் நான் கொஞ்சம் கேஷ்யூநட்ஸ் எடுத்து வச்சுருக்கேன், அதை இதில் கோல்டன் ப்ரௌனாக ஃப்ரை பண்ணி தனியாக எடுத்து வச்சிடலாம். ஏன்னா இதை நம்ம கடைசியாக தான் சேர்த்துக்க போகிறோம். இப்போது இதே பேனில் நம்ம அரைச்சி வச்ச பனானா அண்டு ஜாகரி போட்டு அரைச்சிருக்கோம் இல்லையா, அந்த கலவையை இதோடு சேர்த்துடலாம். இப்போது இந்த நெய்யோடு சேர்த்து நல்லா கலந்து விட்டுடலாம். ஒரு கொதி வரட்டும், அது வரைக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணி விடலாம். இப்போ பாருங்கள், நல்லா பாயில் ஆகி வருது. இந்த டயத்தில் இப்போ நான் வந்து 2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு கார்ன்ஃப்ளவர் எடுத்திருக்கேன், அதை கொஞ்சமாக தண்ணி விட்டு கட்டி இல்லாமல் நல்லா கரைச்சிக்கலாம். ஏன்னா கார்ன்ஃப்ளவர் நம்ம அப்படியே சேர்த்துட்டோம்னா கட்டி கட்டி ஆகிடும், அதனால் கொஞ்சமாக தண்ணியில் இந்த மாதிரி கட்டி இல்லாமல் கரைச்சதுக்கப்புறமா இதோட சேர்த்து மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். இது வந்து இதுக்கு நல்லா திக்காகி வர்றதுக்காக ஹெல்ப் பண்ணும். அல்வா வந்து நல்லா திக்காயி சுருண்டு வர்றதுக்கு ரொம்பவே ஹெல்ப் பண்ணும். இப்போ கார்ன்ஃப்ளவரோட சேர்த்து எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். இன்னும் கொஞ்ச நேரத்துலேயே அது நல்லா திக்காயி வந்துடும். பாருங்கள், நல்லாவே திக்காயி இருக்குது. இதில் நான் கொஞ்சமாக இன்றைக்கி கலர் சேர்த்துக்கிறேன். நான் இன்றைக்கி ஆரஞ்சு ரெட் கலர் வந்து ஆட் பண்ணியிருக்கேன். இது பவுடர்னால லைட்டாக தண்ணியில் மிக்ஸ் பண்ணி சேர்த்துருக்கேன். நீங்கள் லிக்விட் கலராக இருந்தாலும் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அதையும் சேர்த்து கலந்து விட்டுடலாம். இப்போ இதில் நான் 4 ஏலக்காய் பொடி பண்ணி வச்சதையும் சேர்த்துக்கிறேன். இப்போ இதில் 1 ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கலாம். இப்போ நமக்கு நெய் வந்து 3-4 ஸ்பூன் சேர்க்க வேண்டியது வரும். அதை மொத்தமாக சேர்க்காமல் இந்த மாதிரி 1 ஸ்பூனாக சேர்த்து நல்லா கலந்து விட்டு அப்புறமா 1 ஸ்பூனாக ஆட் பண்ணிக்கணும். இப்போ 2வது ஸ்பூன் நான் ஆட் பண்ணியிருக்கேன், அதையும் நல்லா கலந்து விட்டு அதை எல்லாத்தையும் அப்சர்வ் பண்ண பிறகு அடுத்த ஸ்பூன் நம்ம ஆட் பண்ணலாம். இப்போ 1 ஸ்பூன் கூட நெய் சேர்த்துடலாம். இப்போது கடைசியாக 1 ஸ்பூன் நெய் சேர்த்து நல்லா கலந்து விட்டுடலாம். இப்போவே பாருங்கள், பேனில் வந்து ஒட்டாமல் நல்லா வந்திருக்கு. இப்போ இதோட நம்ம ஆல்ரெடி வறுத்து வச்சிருந்த முந்திரி பருப்பு கூடவே நான் கொஞ்சம் பாதாம் உடைச்சதையும் சேர்த்துக்கிறேன். அதையும் சேர்த்து நல்லா கலந்துட்டோம்னா நமக்கு இப்போது அல்வா வந்து ரெடி ஆயிடுச்சு. இதை ஆறும்போது இன்னும் கொஞ்சம் திக்காய் வரும். ஸோ இந்த ஸ்டேஜ் கரெக்டாக இருக்கும். இப்போ நான் ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கிறேன். இப்போது 1 ட்ரேயில் நான் வந்து நெய்யில் க்ரீஸ் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன், அதில் இதை நான் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கிறேன்.
இப்போ இது வந்து நல்லா ரூம் டெம்பரேச்சர் வர வரைக்கும் ஆற விட்டு உங்களுக்கு சில்லுன்னு வேணும்னா ரெஃப்ரிஜரேட் பண்ணி கூட எடுத்துக்கலாம். இப்போ நல்லா ஆறி இருக்கு பாருங்க, சூப்பராக செட் ஆயிருக்கு நம்மளோட அல்வா. எடுத்து காட்டுறேன் பாருங்க எவ்வளோ அருமையாக வந்திருக்குன்னு சொல்லிட்டு. இது வந்து வாயில் வச்சா அப்படியே வந்து கரைஞ்சி போயிடும், அந்த அளவுக்கு ரொம்பவே சுவையாக இருக்கும். உங்களுக்கு இதுவே வந்து இன்னும் கொஞ்சம் திக்காக பீஸ் போடுற மாதிரி வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா, நம்ம 2 டேபிள் ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் ஆட் பண்ணியிருந்தோம் இல்லையா, அது கூட இன்னும் 2 டேபிள் ஸ்பூன் சேர்த்து 4-5 ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் ஆட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் திக்காகி பீசஸ் கட் பண்ணுற மாதிரி அல்வா கிடைக்கும். ஸோ கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.